வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வெளியாக போகுது. அதை பற்றி ஒரு அப்டேட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏற்கனவே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட் ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கான சின்ன அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வெளியாக போகுது. அதற்கான அறிவிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வெளியிட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒரு டிக்ளரேஷன் ஷெடியூல் வெளியிடுவாங்க. எந்தெந்த எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அங்கே எப்போ வெளியிட போகிறோம் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கான ஒரு டிக்ளரேஷன் வெளியிடுவாங்க. அந்த டிக்ளரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் என்றைக்கு வெளியாக போகுதுன்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிக்ளரேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 8 அன்றைக்கி அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த எக்ஸாமினேஷன் என்னென்னு நடைபெற்றுச்சு, அதுக்கான ரிசல்ட் அங்கே என்றைக்கு வெளியிடுவோம்னு சொல்லி டீட்டெயிலாகவே இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வெளியிட்டாங்க, அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோலும் பண்ணிட்டே வந்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 30/3/2022 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 7301. இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 24/7/2022 அன்னைக்கு நடைபெற்றுச்சு. இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அக்டோபரில் வெளியிடுறதா சொல்லியிருந்தாங்க. பல வித காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆன் இன் டிசம்பர் முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடுறதுக்கு அதிக தவறான வாய்ப்பு இருக்குது. இன்னும் குறைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நாள் தான் இருக்குது. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் வெளியாயிரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன மார்க் இருந்தால் எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 130-135 மார்க் மேலே வச்சுருந்தாலே போதும், உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வர்றதுக்கு அதிக விதமான வாய்ப்பு இருக்குது. மேலும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லா விதமான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே இப்போ நடைபெற்றுட்டுருக்கு. குரூப் டூ குரூப் டூ ஏ அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க ஸ்லோவாக இருக்காங்க. மற்ற எல்லா விதமான வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்பீடாக வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியேறும்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.